வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. நம்ம சேனலில் மோட்டிவேஷ்னல் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி தான் போடுவோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப வீரமாகவும் பாசமாகவும் இருந்தார். அவர் நாட்டில் இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க, ரொம்ப பணக்காரர்களாகவும் இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வயசானதுனால அவர் ஓய்வு பெற விரும்பினார். அவருக்கு வாரிசு எதுவும் இல்லை. அதனால அந்த நாட்டில் இருக்கிற யாரையாச்சும் ராஜாவாக்கு முடிவு பண்ணுறாரு. அவங்க நாட்டில் இருக்கிற நேர்மையான வாலிபர்களை கோட்டைக்கு வர சொன்னார். அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருக்கு தான் ராஜாவாக பிடிக்காது? அதனால அந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட பசங்களை அனுப்பி வச்சாங்க. ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்த ஒரு ஏழு பையனையும் அவங்களோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாருமே கோட்டைக்கு வராங்க. கோட்டைக்கு வந்த எல்லாரையுமே ராஜா பார்த்து அவங்க கிட்ட ஒரு விதைகளை கொடுத்து, இந்த விதைகளை 6 மாதம் பாதுகாப்பாக வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இந்த விதைகளை எடுத்துக்கிட்டு எல்லாரும் போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட விதைகளும் வந்து செடியாக முளைச்சிது, அந்த ஏழை பையனை தவிர. அந்த ஏழை பையன் மற்றவனோட செடிகளை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா அவனோட விதை மட்டும் முளைக்கவே இல்லை. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படியே 6 மாதம் முடிஞ்சிச்சு. ராஜா சொன்ன நாளும் வந்துச்சு. அந்த செடி எடுத்துகிட்டு போன எல்லாருமே அந்த கோட்டைக்கு போனாங்க. அந்த ஏழை பையனுக்கு போகவே விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, நீ ராஜா சொன்னதெல்லாம் நேர்மையாக தானே பண்ண, நீ போய் சும்மாவாச்சு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுனால அந்த பையனும் கோட்டைக்கு போனான். அங்கே போய் பார்த்தா எல்லாருமே அழகழகாக செடிகளை வச்சுக்கிட்டு நின்றுருந்தாங்க. அங்கே போய் நிற்கும் போது அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அவனை பார்த்த எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜா அங்கே வந்தார். வந்து எல்லாரோட செடிகளையும் பார்த்துட்டு இருந்தார். தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏழை பையன் மறைஞ்சிட்டு இருந்தான். அப்பயும் ராஜா வந்து அவனை கிட்ட வந்து பார்த்துட்டு தான் போனார். போயிட்டு அந்த பையனை மட்டும் கூப்பிட்டார். அதை கேட்டவனே அவன் ரொம்ப பயந்துட்டான். அவனோட விதைகள் மட்டும்தானே வளரல, அதனால தண்டிக்க போகிறாரும் நினச்சான். ஆனால் அங்கே போய் பார்த்தா ராஜா அவனோட கையை தூக்கி, இவர் தான் அடுத்த ராஜாவாக போகிறாரு அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அவரை நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த விதைகள் தான் முளைக்கவே இல்லையே, அவரை எப்படி நீங்கள் ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ராஜா சொன்னார், நான் எல்லாருக்குமே வேக வைத்த விதைகளை தான் கொடுத்தேன். ஆனால் இப்போ வரும்போது எல்லாருமே செடிகளாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஏமாத்துதான் பார்த்துருக்காங்க. ஒருத்தன் தான் நேர்மையாக இருந்திருக்கான். நான் என்னோட நாட்டுக்கு நேர்மையான அரசனாக தேடின தவிர இப்போவே ஏமாத்துறவங்க நாளைக்கு நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக இவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. அவனோட உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச பரிசு தான் இது அப்படின்னு ராஜா சொன்னார். இப்படி தாங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை நேர்மையாகவும் உண்மையாகவும் செஞ்சால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏமாத்தி ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்சோம்னா அந்த வெற்றி நீடிக்காது. நேர்மையால் வரும் வெற்றி தான் நிரந்தரமானது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.